முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சிக் காலத்தில் இடம்பெற்ற ஊழல் மோசடிகள் தொடர்பில் நீதியான விசாரணைகள் நடத்தப்பட்டு குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டுமென்று வலியுறுத்தி வரும் ஊழலுக்கு எதிரான குரல் அமைப்பு நேற்றைய தினம் மஹிந்தவின் விசுவாசிகள் இருவருக்கு தண்டனை வழங்கப்பட்டுள்ளதை வரவேற்றுள்ளது. நீதிமன்றத்தின் வரலாற்று ரீதியான தீர்ப்பு வெளியாகியுள்ள அதேவேளை பாரிய பிரச்சினை ஒன்றும் எழுந்துள்ளது. அரசு அதிகாரி என்ற வகையில் தனது கடமைகளை செய்யும் போது தவறான செயற்பாடுகள் இடம்பெறும் சந்தர்ப்பத்தில் அந்த தவறுகள் தொடர்பில் தமது பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொண்டு பணியாற்ற வேண்டியது அவர்களின் பொறுப்பாக உள்ளது. லலித் வீரதுங்க என்பவர் முன்னாள் பிரதமராக மஹிந்த ராஜபக்ச கடமையாற்றியது முதல் அவரது செயலாளராக கடமையாற்றியுள்ளார். 2005 சுனாமி நிதி மோசடி தொடர்பான வழக்கில் மஹிந்த ராஜபக்சவை லலித் வீரதுங்கவே காப்பாற்றியதாக முன்னாள் பிரதம நீதியரசர் கூறியிருந்தார். மோசடியொன்று இடம்பெறுமாயின் அரசு அதிகாரி என்ற வகையிலும் ஜனாதிபதியின் செயலாளர் என்ற வகையிலும் TRCயின் தலைவராக நியமிக்கப்படும் போது இந்த தவறை திருத்துவதற்கு லலித் வீரதுங்கவுக்கு இருந்த சந்தர்ப்பத்தை அவர் செய்ய தவறியதாலேயே இந்த தண்டனை கிடைத்துள்ளது. அதேவேளை மஹிந்தவை காட்டிக் கொடுக்காமல் இன்று சிறைக்கும் சென்றுள்ளார். நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதியின் உத்தரவை கேட்டு அதன் பிரகாரமே செயற்பட்டதாக லலித் வீரதுங்க மற்றும் அனுஷ்ய பல்பிட்டு ஆகியோர் கூறியிருக்க முடியும். ஆனால் அவர்கள் அதனை செய்யவில்லை. லலித் வீரதுங்க மற்றும் அனுஷ்ய பெல்பிட் ஆகியோருக்கு வழங்கப்பட்ட நீதிமன்ற தீர்ப்பு தொடர்பில் நேற்றைய தினம் கடும் எதிர்ப்பை வெளியிட்டிருந்த மஹிந்த பௌத்த மதத்துக்காக சேவையாற்றியதற்காகவே இந்த தண்டனை வழங்கப்பட்டிருப்பதாக கூறியிருந்தார். மஹிந்தவின் இந்த குற்றச்சாட்டுக்கு ஊழலுக்கு எதிரான குரல் கடும் கண்டனத்தையும் வெளியிட்டுள்ளது. மஹிந்த ராஜபக்ச தற்போது என்ன கூறுகின்றார்? பௌத்த மதத்துக்காக சேவையாற்றியதால் சிறைக்கு சென்றுள்ளோம் என குறிப்பிடுகின்றார். குறைந்தபட்சம் தற்போதாவது மோசடிகளை மறைக்க பொய்யான கருத்துக்களை வெளியிடுவதை மஹிந்த ராஜபக்ச தவிர்க்க வேண்டும். புத்த மதத்துக்காக சேவையாற்ற வேண்டுமாயின் சொந்த பணத்தை பயன்படுத்தி இருக்க வேண்டும். மிதமுள்ள வீட்டின் வருமானத்திலிருந்து செலவு செய்திருக்கலாம். தாய் தகப்பனின் நினைவு சின்னங்களை கூட பணத்தை திரடியே மஹிந்த ராஜபக்ச கட்டினார். அவ்வாறாயின் மஹிந்த ராஜபக்ச என்ன செய்திருக்க வேண்டும்? லலித், நீங்கள் இருங்கள், நான் சிறைக்கு செல்கின்றேன் என கூறியிருக்க வேண்டும். லலித் வீரதுங்க தேர்தலை போட்டியிடவில்லை. பிரதேச சபை தேர்தலில் கூட அவர் போட்டியிடவில்லை. மஹிந்த ராஜபக்சவே தேர்தலில் போட்டியிட்டார். அந்த தேர்தலுக்காகவே செல்துணிகள் விநியோகிக்கப்பட்டன.